الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم لما عرج بي إلى ربي عز وجل مررت بقوم لهم أظفار من نحاس يغمشون بها وجوههم وصدورهم فقال فقلت من هؤلاء يا جبريل فقال هؤلاء الذين يأكلون لحوم الناس ويقعون في أعراضهم رواه أبو داود بإسناد صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்களிலிருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய காலம் சோதனையான காலமாக இருந்தாலும், நிலைமைகள் பல அமைப்பிலே இருந்தாலும், ஒவ்வொரு மனிதர்களும் நல்வழி பெறுவதற்காக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பல நேரங்களையும் காலங்களையும் இடங்களையும் அல்லாஹ் வாய்ப்பாக வழங்கி கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலேதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் மிக முக்கியமான ஒரு மாதத்திலே இருக்கிறோம், ரஜபுடைய மாதம். இந்த மாதத்திற்கு தனியான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயத்திலே அல்லாஹுடைய கணிப்பிலே இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹ் 12 மாதங்கள் இருப்பதாக சொல்லி மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும் அதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதம்,
அந்த மாதத்திலே யுத்தம் புரியவும் முடியாது. ஏனைய காலங்களில் ஒரு மனிதன் அநியாயம் செய்தாலும் விசேஷமாக இந்த பிரதானமான 4 மாதங்களில் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஸுப்ஹானஹு வ தஆலா மிக சிறப்பான மாதங்கள் என்று 4 மாதங்களை அடையாளப்படுத்துகிறார். இந்த ஆயத்திற்கு கீழால் முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லக்கூடிய மிக பெருமதியான கருத்து என்னவென்றால், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரமுடைய மாதம், அதற்கு அடுத்த அடிப்படையில் வரக்கூடிய ரஜபுடைய மாதம். அநேகமாக எல்லா இமாம்களுடைய கருத்து இந்த 4 மாதங்களில் ரஜபுடைய மாதம் விசேஷமான மாதம். பெரும்பாலும் இந்த மாதத்திலேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பல அற்புதங்களில் மிக பிரதானமான அற்புதம் அல் இஸ்ரா வல் மிஅராஜுடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். அது இந்த மாதத்தில் 27வது பிறையில் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாளில் தான் அந்த பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டது என்ற உறுதிமிக்க கருத்தை எங்களுடைய மதுஹபை சார்ந்த இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபின் மிக முக்கியமான 2 இமாம்கள் இமாமுனா நவவி, இமாமுனா ராஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா, இந்த 2 பேர்களுடைய மிக உறுதியான கருத்து. இன்னும் அதற்கு அப்பால் உள்ளவர்களுடைய மிக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்தாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27வது பிறையில் தான் அந்த மிஅராஜுடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் என்ற உறுதிமிக்க கருத்து கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாளாகவும் இருக்கிறது. பல சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஸுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது முஸ்லீம்களாகிய நாம் எங்களுக்கு உள்ளால் ஒரு உறுதி இருக்க வேண்டும். எப்படி ஒரு பாடசாலைக்கு வரலாறு இருக்கிறதோ, அந்த பாடசாலைக்கு எப்படி ஒரு நினைவு சின்னம் இருக்கிறதோ, எப்படி ஒரு கல்வி கூடத்திற்கு ஒரு நிறுவனத்திற்கு வரலாறும் அந்த வரலாறுடைய பின்னணியும் அதற்கு பின்னால வரக்கூடிய அந்த ஞாபகருத்தங்களும் இருப்பதோ, இது போன்ற இஸ்லாத்துடைய வரலாற்றில் நினைவு சின்னங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிய சின்னங்களை நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், அவைகள் பேசப்பட வேண்டும், குழந்தைகளுக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆன் சொல்வது இஸ்லாத்துடைய சின்னங்கள் கடைசி வரைக்கும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்லாத்துடைய வரலாற்றில் ஏற்பட்ட அந்த விசேஷ தினங்கள், விசேஷமான நிகழ்வுகள் எல்லாம் இஸ்லாத்துடைய ஷியாரிகள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அந்த இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வணக்கத்தை எப்படி புரிந்தார்கள், இது இஸ்லாத்துடைய ஷியார், இஸ்லாத்துடைய சின்னம். குர்பானியை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்தே உஹ்ரஹியா என்ற அமல் இஸ்லாத்துடைய ஒரு ஷியார், அது நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒன்று. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஷியார்களை அந்த நினைவு சின்னங்களை பெருசுபடுத்தி பேசுவார்களோ, அதற்கு தாவீம் கொடுப்பார்களோ, அதனை கண்ணியப்படுத்துவார்களோ, உள்ளத்துடைய இதயத்திலும் இருந்து உள்ள ஒரு செயல் இந்த குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய அநேகமான வரலாறுகள் இஸ்லாத்துக்கு புறம்பான அகீதாவிலே கால் சருகி கீழே விழுந்தவர்களின் மூலமாக அவைகள் எல்லாம் மறுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ நிகழ்வுகளை மறுக்கிறார்கள். ராபிதாக்கள் இஸ்ரா மிஅராஜுடைய இந்த பிரயாணத்தையும் இந்த நிகழ்வையும் மறுக்கிறார்கள். எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த ஷியாரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவைகளை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு அது சம்பந்தமான அறிவு கொடுக்கப்பட வேண்டும். என்னென்ன காலத்தில், என்னென்ன மாதத்தில்,
என்னென்ன நிகழ்வுகள் ஏற்பட்டது என்பதை நாங்களும் சரியாக படித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக நீண்ட ஒரு வரலாறு, நீண்ட ஒரு சரித்திரம், குர்ஆன் சொல்லக்கூடிய மிக உண்மையான சரித்திரம். இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்பிக்கும் பொழுதே அந்த சூராவை எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், சுப்ஹான் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. உலமாக்கள் எழுதுவார்கள், சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை லஃப்ஸு தஅஜ்ஜுப், ஆச்சரியமான வார்த்தை. ஒருவர் மரணித்து விட்டார், யாரும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றல்ல, ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை பார்த்து விட்டோம், சுப்ஹானல்லாஹ் என்கிறோம். ஒரு சஹாபியை கபரிலே அடக்கம் செய்யப்படுகிறது, அந்த சஹாபியை கபரு அதனுடைய தன்மையை காட்டும் பொழுது, அது நெருக்கும் பொழுது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ்ன்றார்கள். இந்த வார்த்தை ஆச்சரியத்துக்கு பாவிக்கப்படுகின்ற வார்த்தை. இந்த கிஸ்தாவை சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுதே சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடிமையை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இராப் பிரயாணம் செய்து அவர்களை அந்த மிஅராஜுடைய பிரயாணத்திற்கு கொண்டு சென்றான். அப்படியான அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான். ஆச்சரியமான சரித்திரம். இதனை நம்புவதற்கு அல் ஈமானுல் காலிஸ், பரிசுத்தமான ஈமான் தேவை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொதுவாக சொல்லிக் கொள்கிறேன், மார்க்கத்துடைய ஷரீஅத்துடைய எந்த பகுதியையும் விளங்கும் பொழுது உலகத்துடைய நடைமுறையை வைத்து ஷரீஅத் விளங்கப்படுவதல்ல. ஷரீஅத் அதனுடைய அல் ஈமானு பில் கைப் என்று அகீதாவுடைய பாடத்திலே, இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டுடைய பாடத்திலே, அல் ஈமானு பில் கைப், மறைவான விடயங்களை கொண்டு ஈமான் கொள்வது என்பது மிக பிரதானம். நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் கண்ணால் பார்க்காதவை. ஆமன்துபில்லா, அல்லாஹுவை பார்த்தவர்கள் யாரும் இல்லை. ஒமலாயிக்கத்திஹி வகுதுபிஹி வரசுலிஹி, எந்த ஒரு வேதத்தையும் நாங்கள் கண்ணால் பார்க்கவில்லை, எந்த ஒரு மலக்கையும் கண்ணால் பார்க்கவில்லை, எந்த ரசூல்மார்களையும் நாங்கள் கண்ணால் காணவில்லை. கியாமத்துடைய நாளையில் கபரில் எது நடக்கும் என்பதையும் எங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் ஈமானுபில் கைபை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அல் குர்ஆனிலே வரக்கூடிய பல நூறு சரித்திரங்கள் எங்களுடைய புத்திக்கு அட்பாட்பட்டது. உலக நடைமுறையை போன்றே ஆய்வுக்கு பின்னாலதான் இதனை ஏற்றுக்கொள்ள முடியும், அல்லது இது விஞ்ஞான அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதற்கு பின்னாலதான் அதனை நம்ப முடியும் என்று ஷரீஅத்துடைய அல்லாஹ் ரசூலுடைய வஅதுகள் வஅய்துகளை எங்களால் அப்படி பார்க்க முடியாது. இந்த சரித்திரம் மிக அற்புதமான ஒரு சரித்திரம். இது குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாத ஒரு சரித்திரம். அநேகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா செயல்களையும் சஹாபாக்கள் கண்ணால் பார்த்தார்கள். நபியுடைய தாடியில் இருக்கும் முடிகளை சஹாபாக்கள் எண்ணி பார்த்தார்கள், ரிவாயத்துகளை அறிவித்தார்கள். நபியுடைய சுஜூதை, நபியுடைய ருகூஐ, நபியுடைய ஏனைய வணக்கங்களை கண்ணால் பார்த்தவர்கள் சஹாபாக்கள். சில வேளையில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐங்கால தொழுகையை மிம்பர் மேடையில் இருந்து தொழுவிப்பார்கள். நபியுடைய தொழுகையை எல்லா சஹாபாக்களும் பார்க்க வேண்டும். சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, நான் தொழுததை நீங்கள் எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். அந்த உயத்தை பார்த்தவர்கள் சஹாபாக்கள். நபியவர்கள் சவாப் செய்யும் பொழுது சில வேளை குதிரைக்கு மேலிருந்து சவாப் செய்வார்கள். நபியுடைய சவாபை சஹாபாக்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சரித்திரம் எந்த ஒரு சஹாபியும் கண்ணால பார்க்கல. அந்த பிரயாணம் அவ்வளவு அற்புதமாக நடந்தது. ஜசீரத்துல் அரபிலிருந்து, அரேபிய தீபகற்பத்திலிருந்து, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனுடைய அருபு ஷாம், அருபுல் அம்பியா,
என்று வர்ணிக்கப்படுகின்ற குர்ஆனிலே ஆறு இடங்களிலே பாரக்னா ஃபீஹா பாரக்னா ஹவுலஹு, அந்த பூமிக்கு அந்த மஸ்ஜிதுக்கு சூழல் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது என்று வர்ணிக்கப்படக்கூடிய அவ்வளவு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக குறுகிய நேரத்தில் பிரயாணம் செய்கிறார்கள். அன்னளவாக 1483 கிலோமீட்டர். வெறும் ஒரு வாகனம் அல்ல, ஒரு மிருகம் ஓடுது, வெகு தூரத்தில் போகுது. அங்கிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வானத்தை தாண்டுகிறார்கள், சித்ரத்துல் முன்தஹாவுக்கு போகிறார்கள், அல்லாஹ்வுடைய தர்பார் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். காத கௌதைனி அவ் அதுனா, குர்ஆன் இதனை மிக தெளிவாக சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய ஒரு பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டது. இது நடைமுறையுடைய அந்த அறிவுக்கு அட்பாற்பட்டது. இது ஆய்வுக்கு உட்படுத்தித்தான் இதனை நம்ப வேண்டும் என்ற முறை கிடையாது. இதை நம்பி ஆக வேண்டும். அவர்களுடைய அந்த ரூஹும் அவர்களுடைய பொடியும் அவர்களே போனார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸுபஹானஹு தஆலா நபி அவர்களுடைய ஹயாத்திலேயே சுவர்க்கத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினார். நரகத்துடைய சில அதாபுகளையும் பார்க்கிறார்கள், அல்லாஹுவை சந்திக்கிறார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பிரயாணிக்கிறார்கள். நபிமார்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் மூசா, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களை அந்த வானத்திலே சந்தித்து கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள். அல்லாஹ்வோடு நபி அவர்கள் கதைக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சலாம் சொன்னான். அத்தஹியாத் அல் முபாரகாத் அஸ் ஸலவாத் அல்லாஹ் ரப்பல் இஸ் ஸுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி, ஏ சங்கையான நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இதைத்தான் நாங்கள் அத்தஹியாத்தில் ஓதுறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நிகழ்வு சுவர்க்கத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காட்சிகளை பார்க்கிறார்கள், நரகத்துடைய சில அதாபுகளை பார்க்கிறார்கள். இப்படியான ஒரு பிரயாணம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தினம். இதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெறுவது இஸ்லாத்துடைய அந்த உணர்வுகளும் இஸ்லாத்துடைய ஷியார்களும் நினைவு சின்னங்களும் அது காலா காலம் பேசப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு அது சம்பந்தமான அறிவு கொடுக்கப்பட வேண்டும். ஈமானு பில் கைபு என்பது இந்த உலக நடைமுறையுடைய அறிவுக்கு அற்பாற்பட்டது. குர்ஆன்ல பல நூறு சரித்திரம் இருக்கிறது, இதை நம்பியே ஆக வேண்டும். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய தோழரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்தை சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் போனீர்களா? எப்படி அவசரமாக போனீங்க? எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் உடனே கபூல் செய்து கொண்டார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் போயிருப்பீங்க. நபி அவர்கள் திடீர்ந்தார்கள், உண்மைப்படுத்தினவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விளங்குவதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், எங்களுடைய ஒரு உயிர் நண்பர், வாழ்க்கையிலே எங்களுக்கு பொய் சொல்லாதவர், ஏமாற்றாதவர், அப்படியான ஒரு நண்பர் சொல்கிறார், நான் கொழும்புலிருந்து கண்டிக்கு 5 நிமிடத்தில் பிரயாணம் செய்தேன் என்று சொல்றார். நம்புவோமா நம்ப மாட்டோமா? நம்ப மாட்டோம். ஏன் நம்ப மாட்டோம் என்றால், இவர் பொய் சொல்கிறாரா? அவர் பொய் சொல்லவும் இல்லை, அவர் பொய் சொல்ல மாட்டார். இவ்வளவு காலத்துக்கும் ஏமாற்றி இல்லை. ஆனால் ஏன் நம்புறீங்க இல்லை என்றால், அகலுக்கு படுதில்லை, புத்தி ஏற்றுக்கொள்வதில்லை, நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை, அதனால் அது மறுக்கப்படுகிறது. அப்படி போயிடுமா? அல்லது கனவு கண்டிப்பீங்க, அல்லது நீங்க ஒரு நிலையிலிருந்து பேசுறீங்க, பல வார்த்தைகளை சொல்லுவோம், காரணம் அது எங்கட அகலுக்கு படுதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நதியில் வந்ததும் அந்த பெட்டி எடுக்கப்பட்டதும் காய்ந்து போன வறண்டு போன ஈட்டம் மரம் உசுப்பப்பட்டு ஊத்தபன் ஜெனியா பழுத்த பலம் அங்கே கிடைக்கப்பெற்றதும் சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர் மேடையில் இருந்து அந்த மிஹ்ராபில் இருந்து அந்த பலன்களை சாப்பிட்டதும் இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, அன்னா லக்கி ஹாதா, இந்த பலன்கள் எங்களை கிடைத்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹுவ மின் இன்தில்லா, அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்தது. அதற்கு பின்னால் ஆய்வுக்கு அது உட்படுத்தப்படல, அதனை வைத்து யாரும் ஆய்வு செய்யல. மூன்று நாளைக்கு பேசாமல் இருந்தால் குழந்தை கிடைக்கும் என்பது எங்களுடைய தியரியில் இல்லாத கல்வி அறிவது. சலாசத ஐயாமின் இல்லா ரம்ஜா, ஆனால் குழந்தை கிடைக்கக்கூடிய அந்த அறிகுறி ஏற்படுகிறது. குர்ஆன் இப்படி பல நூறு சரித்திரங்களில் சொல்லுது. அதனால் ஷரியத்தை பார்க்க வேண்டிய, குர்ஆன் ஹதீஸை பார்க்க வேண்டிய பார்வை ஈமான் பில் கைப், ஏற்றுக்கொள்வோம். இந்த சரித்திரம் நடந்திருக்கிறது. மிக சுருக்கமாக இரண்டு விடயங்களை சொல்லி முடிவுக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்துடைய அதாவுகளை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டு போகும் பொழுது அங்கே சில தண்டனைகளை பார்க்கிறார்கள். ஒருவர் அதாபு செய்யப்படுகிறார், அவருடைய நகங்கள் இரும்பால் இருக்கிறது. அந்த நகங்களின் மூலமாக அவர் அவருடைய முகத்தையும் அவருடைய நெஞ்சையும் கிழித்துக் கொள்கிறார். இரத்தம் பீறிட்டு ஓடுவே அவர் தன்னுடைய உடம்பையே கிழித்துக் கொள்கிறார். கேட்டார்கள், மன் ஹா உலாஹியா ஜிப்ரீல், இவர்கள் யார்? சொன்னார்கள், இவர்கள் அல்லதீன யக்ஃபுலூன லுஹூமன்னா, எப்படி மாட்டி இறக்கி சாப்பிடப்படுகிறோ, சாப்பிடப்படுகின்ற அந்த பொருட்கள் மாமிசங்கள் எவ்வாறு நாங்கள் சாப்பிடுகிறோமோ, இது போன்று இவர்கள் மக்களுடைய இறக்கியை சாப்பிட்டவர்கள். லுஹூமன்னா, மக்களுடைய இறக்கினால் அவர்களை பின்னால் உட்டு முன்னால் உட்டு பின்னால் புறம் பேசியவர்கள். வயதவுன ஃபி அஅராதிஹிம், அவர்களுடைய மானத்தில் கை வைத்தவர்கள், கேவலப்படுத்தியவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு காலத்திலே வாழ்கிறோம். ஒரு பட்டன தட்டினால் ஒருவருடைய குறையை ஒரே நேரத்தில் 500 பேருக்கு அனுப்பலாம், 1000 பேர் படிக்கலாம். ஒருவரை பற்றி பேசுவது என்பது எங்களுக்கு மிகவும் ருசியான ஒரு செயலாக போய்விட்டது. அவர்களுடைய தண்டனையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். இது போன்று இன்னும் சிலர் ஒட்டகத்துடைய அந்த முகத்தை போன்று வாயை போன்று அவர்களுடைய வாய் இருக்கிறது. அதன் ஊடாக அவர்களின் பிட்டட்டுகளின் ஊடாக நெருப்பு ஜுவாலைகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட நேரத்தில், இவர்கள் தான் அநாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டவர்கள். குர்ஆன் சொல்லுது, அல்லதீன யக்ஸுலூன அம்வாலல் யதாமா ஸுல்மா இன்னமா யக்ஸுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, யார் அநாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவார்களோ அவர்கள் தங்களுடைய வயிற்றில் நரக நெருப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அநாதைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சொத்துக்களை தன்னகத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். இதுவெல்லாம் தனியான தலைப்புகள், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தையும் பார்க்கிறார்கள், சுவர்க்கத்துடைய சுவண்டிகளை பார்க்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ரிவாயத், ஒரு அழகான சத்தத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். மாஹாத ஸௌத்து யா ஜிப்ரீல், இது என்ன சத்தம் என்று கேட்கப்படுகிறது. சொன்னார்கள், பிலாலுல் முஅஸ்ஸின், இது சையதுனா பிலால் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற நன்மாராயத்தை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. பூமிக்கு வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடுத்த நாள் மனிதர்களை ஸஹாபாக்களை சந்திக்கிறார்கள். சொன்ன வார்த்தை கது அஃப்லஹ பிலால் கதா வகதா, பிலால் என்றால் வெற்றி அடைந்து விட்டார், நான் அவரை கண்டேன், அவர் சுவர்க்கத்திலே அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற நன்மாராயத்தை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான பல செய்திகளை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். இவ்வளவு சிறப்பு மிக்க மிகவும் அற்புதமான ஒரு தலைவர் தான் எங்களுடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆன் உலகத்துக்கு இறக்கப்பட்டது, ஜகாத்தை அல்லாஹ் உலகத்திற்கு இறக்கினான், நோன்பை அல்லாஹ் உலகத்துக்கு இறக்கினான், ஹஜ்ஜை அல்லாஹ் உலகத்திலேயே கடமையாக்கினான், தொழுகையை தன்னுடைய நண்பர் தன்னுடைய ஹபீபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து பரிசாக கொடுத்ததுதான் தொழுகை. ஏனைய வணக்கங்களை விட தொழுகை எவ்வளவு முக்கியமானது, பரிசாக கொடுக்கப்பட்டது. முதல் தரத்தை வந்த ஒரு மாணவருக்கு சர்டிபிகேட்டோ அல்லது அவருக்கு கொடுக்க ஒரு ஜாயிதாவோ ஒரு பரிசோ கொடுக்கும் பொழுது விசேஷ ஒருவரின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஏன், அவர் முதல் தடவையில் வந்தவர். இந்த கடமைகளை அல்லாஹ் உலகத்திற்கு இறக்கினான். தொழுகையை அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா மிஅராஜுக்கு அழைத்து நபிக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய விடயம். விசேஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நிறைய பெண்கள் தொழுகை இல்லாமலேயே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இல்லை, அது ஒரு வணக்கமாக கூட அவர்களுக்கு தென்படுவதில்லை. மார்க்கத்துடைய சட்டம் இருக்குது, புகாக்கள் அவர்களுடைய கிதாபுகளில் தொழுகையுடைய சட்டங்களை எழுதும் பொழுது மிக பாரமாக எழுதியிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஆடை இல்லை, அப்படி ஒரு நிலைமை வராது. பாருங்க, சட்டம் எவ்வளவு தூரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் நிர்வாணமாக இருக்கிறார், அவருக்கு உடுத்த ஆடை இல்லை, அதான் சொல்லப்படுகிறது. தொழுகையுடைய நேரம் வரப்படுகிறது, இவர் சொல்ல வேண்டுமா அல்லது இவர் சொல்லக்கூடாதா என்று புகஹாக்கள் பேசும் பொழுதே நிறைய புகஹாக்களுடைய கருத்து, இவர் நிர்வாணமாக அந்த இடத்தில் தொழுது பின்னால் தொழுகையை மீட்ட வேண்டும். காரணம், அவர் அந்த நேரத்தை தஅவீம் செய்ய வேண்டும். இன்னும் சில இமாம்களுடைய கருத்து, கலங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை தேடி போய் அவருடைய இடுப்பு வரைக்கும் அவர் அந்த தண்ணீரில் இருந்து சொல்ல வேண்டும். தொழுகையுடைய சட்டம் அவ்வளவு பாரதூரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய இந்த முதல் கடமையான தொழுகையை கொண்டு வந்த மாதம், கொண்டு வந்த நாள், கொண்டு வந்த கித்தா சரித்திரம், நாம் இதனை உறுதியாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை கடைபிடிப்போம். வயது வந்த அத்துணை பேர்களும் பிரயாணத்தில் சொல்வதையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. சலாத்துல் கௌஃபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்தார்கள். எதிரிகள் முன்னால் இருக்கிறார்கள், தாக்கணிக்கிறார்கள், எதிரிகளுடைய வாளுக்கு முன்னால் ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டும். அந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தார்கள். இமாம் எப்படி நிற்க வேண்டும், மூங்கல் எப்படி நிற்க வேண்டும், அதையும் சொல்லிக் கொடுத்தார்கள். மரணப்படுக்கையில் இருக்கிறார், எழும்ப முடியாது, அவர் எப்படி சொல்ல வேண்டும், நோயாளி எப்படி சொல்ல வேண்டும், தண்ணி பாவிக்க முடியாதிருந்தால் தயமும் எப்படி செய்ய வேண்டும். குர்ஆனிலே இருக்கிறது, அவ்வளவு பெரிய ஒரு பாரம், ஒரு வெயிட் தொழுகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றிலிருந்து நாம் எந்த பிரயாணமோ எந்த ஒரு நிலைமையோ தொழுகையை விடமாட்டோம், அதிலே நிலைத்து இருப்போம் என்ற உறுதியை எடுக்க வேண்டும். சந்தோஷம் ஏற்பட்டாலும் விடுவது முதலாவது தொழுகையை. கல்யாண வீட்டில் கவலை ஏற்பட்டாலும் விடுவது தொழுகைய. ஜனாசா வீட்டில் ஜனாசாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வார போறவர்களுக்கு சலாம் கொடுத்து அவருடைய தொழுகை. அவர் ஜனாசாவுக்கு
சுந்தோக்கு கிட்ட இருக்கிறார். வார போறவர்களுக்கு சலாம் கொடுத்து அவர் அவருடைய கவலையை தெரிவித்து அவருக்கு தொழுகப்பதா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை தவிர்த்து நாம் ஒவ்வொருவரும் இதிலே உறுதியாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் மேலான ரஹ்மத்தை செஞ்சருவானாக. யாதங்களுடைய பாவத்தை மன்னித்தருவாயாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கேவலமான குணமாக்க முடியாத பயங்கரமான நோய்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் பரம்பரையும் பாதுகாத்துருவாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் தொழுகையில இஸ்திகாமத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், அதே நிலையில் மரணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒதுங்கும் தலமாக ஆக்கி தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. ما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله، وأحثكم على طاعته، وأزجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشعره النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة. ولم تبق في قلبه زهرة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافرا منها سبة ما رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان، فرقة أغرتهم الحياة الدنيا، وفرقة أرغبوا في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية، تدخلوا في الدار السلام فرحا مسرورا، ولا تكونوا ممن تغى وأتغى، ولا من المغترين المبلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. والله تعالى عز وجل يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. نفعني الله وإياكم بالآيات والذكر الحكيم وبسنة رسوله الكريم. قد قلت ما قلت: إن ثوابا فمن الله، وإن خطعا فمن نفسي والشيطان. واستغفر الله إنه كان غفارا.